பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவரை பற்றி பேசுகிறது. இந்த முந்தானை முடிச்சதை பற்றி நான் மறக்கவே முடியாது. லைஃப்பில் படத்தை முடித்தாலும் முடிஞ்சதாகவே இல்லை, அப்போவும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மாதிரி ஒரு கதை சொல்லி ஒருத்தர் கதை சொல்லி கேட்டது 1 hour and 40 minutes ஃபுல் நரேஷன் ஒரே மூச்சில் இன்டர்வியூலாம் சொல்லி முடித்து பிரேக் விட்டு இன்டர்வியூலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்லி முடித்தார். அவ்வளோ கிளியர் கட்டு, ஒரு பேப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் கதை நான் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட அருமையான ரைட்டர். இந்த முந்தானை முடிச்சு இதில் இந்த தாலாட்டு பாட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து எழுதுறதுக்கு அந்த ரைட்டரை விடிய விடிய உட்காரத்துக்கு காத்தால 5 மணிக்கு தான் ஓகே பண்ணார் அந்த ரைட்டர்கிட்ட ரெக்கார்டிங்க்கு. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் அந்த படத்தை சென்சார் பண்ணுறதுக்கு ரீலெலாம் போயிடுச்சு. ராத்திரி உட்காந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி அசிஸ்டன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த ரீல் வரலன்னு கேட்டால் லேபுக்கே போகலன்றாங்க. அதுக்கப்புறம் என் சன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்மா எல்லாம் எடிட்டிங்கு போய் அந்த ரீலை பார்த்தா அதை எடிட் பண்ணி வச்சுட்டு அவங்க டயர்டில் தூங்கிட்டுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் சிங்கிள் லைட்டில் ப்ரிண்ட் பண்ணி சென்சார் கொண்டு போய் அந்த போட்டோ காட்டினோம். அந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ரைட்டரை பார்க்குறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டார், விடாமல் அது கரெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு. நான் அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது ஒரே ஒரு விஷயந்தான், எங்கள் ஃபாதரை பற்றி தான். நான் சொன்னேன், நீங்கள் இது மாதிரி கதை சொல்கிறது எங்கள் அப்பச்சி கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அவருக்கு ஸ்கிரிப்ட் தான் அவருடைய பலம். அவர் ஓன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஓன் பார்ட்னர்ஷிப் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கதையில் ரொம்ப இன்வால்வாக இருப்பார். தலைக்கு மேலே எல்லா ஃபைலும் வச்சுருப்பார். ராத்திரியில் தூக்கம் வரலன்னா லைட்டு போட்டு பார்ப்பார். அப்படிப்பட்ட அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரைட்டு கிடச்சிருந்தா விட்டுருக்கவே மாட்டார். நானாவது ஒரு படத்தோடு அவர் விட்டேன், எங்கள் ஃபாதர் விட்டே இருக்க மாட்டார் கண்டிப்பாக. ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர். படம் முடிஞ்சது, அந்த படத்தை வந்து தெலுங்கில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தெலுங்கில் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்து, ராதிகா மேடம் மாத்திரம் இருந்தாங்க, மற்றெல்லாம் வேறு ஆர்டிஸ்ட்டு எடுத்து பிடிச்சி ரிலீஸ் பண்ணி படம் ஓடிடுச்சு. 100 நாள் கொண்டாடியாச்சு. கொண்டாடினதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, சார் முந்தானை முடிச்சு மறுபடியும் டப் பண்ணி விடுவோம். ஏன் ஸ்ட்ரெயிட்டே எடுத்தாச்சு? என்ன இல்லை சார், டப் பண்ணி விடுவோம் சார்னார். சரி டப் பண்ணோம், 3 முள்ளுன்னு மறுபடியும் 100 நாள் அந்த படம் போச்சு. டப்பிங் போய் 100 நாள் போச்சு. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 100 நாள் போய் அது விழா கொண்டாடி, அடுத்து டப்பிங் போட்டு அது 100 நாள் கொண்டாடினது. ஒரே ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு முந்தானை முடிச்சு ஒன்று தான் இருக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்போ இதுக்கப்புறமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான ஒரு படம். எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு என்ன லாபம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. வாங்கின எல்லோரும் பல மடங்கு, இப்போ டபுள்னு சொல்ல மாட்டேன், பல மடங்கு சம்பாதிச்சாங்க. கேரளாவில் வந்து 202 days போச்சு, 49 centers சில்வர் ஜூப்ளி போச்சு, எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகிப்போச்சு, இந்த ஓவர் ஃப்ளாட்டுன்றது இந்த முந்தானை முடிச்சில் தான் ஆரம்பித்தது. ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் இப்போது தேட்டரில் ஜனங்கள் டிக்கெட் வாங்கி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் படம் பார்த்துட்டு தான் போவானாங்க. அதனால இந்த தேட்டருக்காரங்க ஓவர் ஃப்ளாட் விட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த ட்ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்று தான் இந்த விஷயம் மறக்க முடியாத விஷயம். எல்லாரும் ஹாப்பியாக இருந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது முந்தானை முடிச்சு. இந்த மாதிரி ஒரு அருமையான படம் எங்களுக்கு நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்காக என்ன அன்றைக்கும் நான் பாக்யராஜை கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.